மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நலத்துறை மற்றும் சத்துணவு திட்டத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை நலத்துறை ஆகிய துறைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கருத்துக்களை எடுத்து வைக்க விரும்புகிறேன். சமூக நலத்துறை என்பது பெண்கள், குழந்தைகள், முதியோர், ஆதரவற்றோர், சமுதாய நிலையில் புறக்கணிக்கப்பட்ட திருநங்கைகள் ஆகியோரின் வாழ்வாதாரத்திற்கான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வரும் துறையாகும். முதலாவதாக, பெண் சிசு கொலையை தடுத்து பெண் குழந்தையை காக்கவும், பாலின விகிதியை மேம்படுத்துவதற்கும் தொட்டில் குழந்தை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும், பெண் குழந்தை பாலின பாகுபாட்டை தடுத்து அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்தில் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் 2019-20 நிதியாண்டு கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதன் முதலாக முதலமைச்சராக இந்த மாமன்றத்தில் பதவியேற்று கொண்டு வந்த முதல் திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். பாலின பாகுபாட்டை உயர்த்தவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்கவும் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், குழந்தைகள் நலனை உறுதி செய்தல், குறிப்பாக பெண் குழந்தைகள் நலனை இலக்காக கொண்ட பல திட்டங்களை இயற்றிய மாண்புமிகு அம்மா அவர்கள் 1992 தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண் குழந்தைகள் வாழ்க்கையில் உயர வேண்டும், பெண் சிசு கருவிலோ பிறந்த பிறகோ அவர்கள் உயிரிழப்பக்கூடாது என்ப உன்னத நோக்கத்தோடு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் இன்று அம்மா வழியில் நடத்துகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய தலைமையின் கீழ் தொட்டில் குழந்தை திட்டத்தில் இதுவரை 4162 பெண் குழந்தைகளும், 1189 ஆண் குழந்தைகளும் சாவின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட்டு தத்துவள மையங்கள் மூலம் மத்திய மாநில அரசுகளினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு விரும்பி ஏற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவிக்கின்ற பெற்றோர்களுக்கு குழந்தைகளை தத்துக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி என்ற அமைப்பு கண்காணிப்பின் கீழ் பாதுகாப்பாக அவர்கள் முன்னேற்றமான பாதைகள் பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதோடு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அதே வேளையில் அந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பையும் சைமல்டேனியஸாக தொட்டில் குழந்தை திட்டத்தையும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சமீபத்தில் பெண் சிசு கொலை பற்றி கூறியிருக்கிறார்கள். கடந்த 30 ஆண்டுகளாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு கொண்டு வந்த அந்த தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் 975,490 பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அவர்களுக்கு வைப்பு நிதியாக 1479 கோடி ரூபாய் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் வைப்பு தொகையாக வைக்கப்பட்டு பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை நான் இந்த சம்பவம் நடந்த உடனேயே நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து அரசு அதிகாரிகளோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோடு ஆலோசனை நடத்தி இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்ற உறுதியான நிலைப்பாட்டை அம்மாவின் அரசு எடுத்திருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, நம்முடைய மறைந்த முதல்வர் அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பிற்காக 13 அம்ச அதிரடி நடவடிக்கை திட்டத்தை அறிவித்தார். இந்த 13 அம்சங்களும் தற்போது நடைமுறைக்கு வந்துவிட்டதா? அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் என்று தேசிய ஆவண குற்றவியல் ஆவண காப்பகம் அறிவித்திருக்கிறது. 2013 என்று 13 அம்ச கொள்கையை கொண்டு வந்தார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால்,
பாலியல் தொல்லையில் சம்பந்தப்படுத்தப்பட்ட அந்த ஆண் தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கின்ற பொறுப்பு அந்த குற்றவாளிக்கு இருக்கிறது என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு குறிப்பையும் அவர்கள் கொடுத்து, குறிப்பாக இதை இன்னும் இந்த திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் அம்மா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து என்னவென்றால், கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் இஸ் தி டெஃபினிட் சொல்யூஷன் ஃபார் தி செக்ஷுவல் அசால்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்தில் இதைவிட ஒரு சிறப்பான முக்கிய ஒரு அறிவிப்பை நாம் உள்ளடக்க முடியுமா என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டு, தமிழகத்தில் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவையற்ற கிடைக்கக்கூடாத தகவல்கள் காட்சிகள் எல்லாம் இணையதளங்களில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கிடைப்பதே பெண் மற்றும் சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கும் மன முறிவுகளுக்கும் முக்கிய காரணமாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இந்த அரசு மேற்படி இணையதளங்களை தடை செய்ய நடவடிக்கை எடுத்திட வேண்டுகிறேன். இத்துறையில் உளவியல் நிபுணர்கள், ஆற்றுப்படுத்துவோர், சமூக நல ஆர்வலர்கள் ஆகியோரை நியமனம் செய்து பெண்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்திடவும், வரதட்சணை கொடுமையிலிருந்து பாதுகாத்திடவும், பணிபுரி இடங்களில் பாலியல் துன்புறுத்திலிருந்து பெண்களை பாதுகாத்தவும் இயற்றப்பட்ட சட்டங்கள் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் காப்பகங்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டங்களை உறுதியாக இரும்புக்கரம் கொண்டு இந்த அரசு நடைமுறைப்படுத்திட வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த 13 அம்ச திட்டத்தை இன்னும் மேலும் வலுப்படுகின்ற வகையிலே கட்டளை இருந்த தொலைபேசி 181 பெண்களின் பாதுகாப்புக்காக இந்தியா முழுவதும் ஒரே கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒன் ஸ்டாப் சென்டர் மூலம் அம்மாவின் அரசு அதை சிறப்பாக செயல்படுத்தி காவல்துறையில் காவலன் செயலி மற்றும் நிர்பயா நிதியிலிருந்து காவல்துறையும் மாநகராட்சியும் இணைந்து இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்காக சமூக நலத்துறை, காவல்துறை, மாநகராட்சி ஆகிய மூன்று துறைகளும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண உதவி திட்டத்தின் நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் அந்த உதவித்தொகை உரிய காலத்தில் பெண்ணின் தாயாருக்கு கிடைக்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் திருமண உதவி திட்டத்தில் 2017 டிசம்பர் வரை மட்டுமே திருமணம் முடிந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2.5 வருடமாக திருமணம் ஆனவர்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்படவில்லை. ஏன் இவ்வளவு காலதாமதம்? மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திருமண நிதி உதவி திட்டத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. நீங்கள் பூவை மட்டும்தான் வச்சிங்க, அம்மாவின் அரசு திருமண நிதி உதவி திட்டத்தில் பொண்ணையும் சேர்த்து 2011 ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு தாலிக்கு தங்கம் திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்து 2011 பட்டம் பட்டய படிப்பு படித்த பெண்களுக்கு 4 கிராம் தங்கமும் 50,000 கொடுக்கப்பட்டது. பட்டய படிப்புக்கு கீழே படித்திருந்த பெண்களுக்கு 25,000 4 கிராம் தங்கமும் கொடுக்கப்பட்டதை 2016 மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கையாக அறிவித்ததை அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று போட்ட முதல் கையெழுத்து தாலிக்கு தங்கம் திட்டம்தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருமண நிதி உதவி திட்டத்தில் 2016 அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே கொடுத்த 4 கிராம் தங்கம் 8 கிராம் தங்கமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய உரையை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை அவர்கள் கடைசியாக துவங்கி வைத்த திட்டம், உன்னத திட்டம், மிகவும் அதாவது பெண்களுடைய காவலர் இங்கே இருந்து கொண்டு நான் ஆற்றுகின்ற உரையை அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்களை அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, 2011 பிப்ரவரி மாதம் 2020 வரை 532,503 பட்டதாரிகளும் 718,150 பட்டதாரி அல்லாதோர்களும் ஆக மொத்தம் 12,50,653 பயனாளிகளுக்கு 1,791 கோடி ரூபாய் மதிப்பில்
6100 கிலோகிராம் தங்கமும் 4371 கோடி ரூபாய் திருமண நிதியுதவியும் ஆக மொத்தம் 6162 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது என்பதையும், இன்று தமிழகம் உயர்கல்வியில் 48.2% உயர்ந்திருக்கிறது என்றால் இந்த திட்டமும் அடித்தளம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு, மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் வரலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், இந்த திருமண நிதியுதவி திட்டத்தில், தாலிக்கு தங்கம் திட்டத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த தாலிக்கு தங்கம் அந்த அப்ளிகேஷன் கொடுக்கறது ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே நீங்கள் தேவையான வருவாய்த்துறையிலிருந்து பெற வேண்டிய சான்றிதழ்களை சரியாக இணைத்து கல்வி சான்றிதழும் கூட இணைத்தால்தான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று. ரெண்டாவது, 40 நாட்களுக்கு முன்பு திருமணம் ஆகின்ற அந்த தேதிக்கு 40 நாட்களுக்கு முன்பு அந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் பதிவு பண்ணி இருக்க வேண்டும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த கண்டிஷன் ரொம்ப அவசியமாக நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறதையும், இன்னொரு காரணம் என்னென்னா, 5 வகையான திருமண நிதியுதவி திட்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் சில விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மூவலூர் ராமாமிர்தம் அம்பையார் திருமணம், அதுக்கு 18 வயசு பூர்த்தியாயிருக்கணும். இந்த ஒரே ஒரு திட்டத்துக்கு மட்டும்தான் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், உச்ச வரம்பு அதாவது வருட வருமானம் 72,000 இருக்க வேண்டும் என்ற இந்த ப்ரீ ரிக்வஸ்ட்ஸ், தி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இதெல்லாம் இருந்தால் தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரனுடைய அந்த திட்டத்தில் அந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஒருவேளை இதில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் ஆன்லைன் அப்ளிகேஷன்கிறதுனால அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற திட்டங்களில் வயது வரம்பு இல்லை. அதே போல ஏழை விதவையின் மகள் ஒருவருக்கு திருமணம் செய்யும் போது 40 நாட்கள் அல்லது தவிர்க்க முடியாத காரணங்களால் அதில் மட்டுமே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் சேர்க்கலாம் என்ற அந்த குறிப்புகளை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் வரலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் 2 பெண் குழந்தைகளுக்கு அரசால் டெபாசிட் செய்யப்படும் அந்த தொகையானது 18 வயது பூர்த்தி அடைந்ததும் வழங்கப்பட வேண்டும். ஆனால் 18 வயது பூர்த்தி அடைந்த பின்பும் அந்த குழந்தைகளுக்கு இந்த பணம் வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் இதில் உரிய கவனம் செலுத்தி பெண் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்தவுடன் முதிர்வு தொகை கிடைத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். சமூகத்தரின் கட்டுப்பாட்டில் உள்ள மகளிர் தையல் கூட்டுறவு சங்கங்களின் பெண் உறுப்பினர்களுக்கு சீருடைகள் தைப்பதற்கான தையர் கூலி முறையாக இதுவரை வழங்கப்படவில்லை. மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழங்கப்படும் தையர் கூலி 3 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்த்தப்படாமல் உள்ளது. எனவே உயர்ந்து வரும் விலைவாசியை கருத்தில் கொண்டு இப்பெண் உறுப்பினர்களுக்கு நிலுவையில் உள்ள கூலி தொகையையும் கூலி உயர்வையும் இவ்வரசு வழங்கிட வேண்டுகிறேன். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், பொருளாதாரத்தை நலிவுற்ற பெண்கள் ஆகியோர் சுயமாக தொழில் செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளும் பொருட்டு வழங்கப்பட இலவச தையல் இயந்திரங்கள் தரம் குறைந்தவையாகவும் சில மாதங்களிலே பயன்பாடற்ற நிலைக்கு சென்று விடுவதாகவும் சென்ற ஆண்டு மானிய கோரிக்கையின் போதே எங்களால் வலியுறுத்தப்பட்டது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், விதவையருக்கு சுய தொழில் செய்வதற்காக வழங்கப்படுகின்ற இந்த தையல் இயந்திரங்கள் தரமாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது கொடுக்கப்படுகின்ற அந்த தையல் இயந்திரம் நவீன வசதிகளோடு கூடிய எம்ப்ராய்டரி, அதில் வந்து சாதாரண தையலும் தைக்கலாம், எம்ப்ராய்டரியும் தைக்கலாம், எக்ஸ்போர்ட் குவாலிட்டியும் தைக்கிறதுக்கான அந்த வசதிகளை உள்ளடக்கிய தையல் இயந்திரங்கள் இப்பொழுது வழங்கப்படுகின்றன என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்து. அடுத்து, ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம். ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தில் இயங்கி வரும் இணை உணவு 25 இணை உணவு தயாரிக்கும் கூட்டுறவு சங்கங்களில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வரும் சுமார் 1700 பெண் உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்களுக்கு முன்பு இணை உணவு தயாரிக்கும் பணி, சுத்தப்படுத்தும் பணி, பேக்கிங் செய்யும் பணி ஆகிய பணிகள் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது நவீனமயமாக்கலின் காரணமாக இணை உணவு இயந்திரங்கள் மூலமாக முற்றிலும் தயாரிக்கப்பட்டும் பேக்கிங் யூனிட்டும் இயந்திரம் மூலம் செய்யப்படும் நிலையில் உள்ளதால்
எதிர்காலத்தில் இந்த பணியே நம்பியுள்ள பெண்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே பல ஆண்டுகளாக இச்சங்கங்களில் பணிபுரியும் பெண்கள் உறுப்பினர்களுக்கு பணி பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு வேறு உகந்த பணியை அளித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். மாண்புமிகு மாட்டுத் தலைவர் அவர்களே, இணை உணவு தயாரிக்கின்ற 25 கூட்டுறவு சொசைட்டிகளில் பணிபுரிகின்ற 77,790 பெண்கள் இதில் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், இந்த பெண்களுக்கு தனியாக வேலை வாய்ப்பை உருவாக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட அவசியம் ஏற்படவில்லை. குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற உணவு ஹைஜீனிக்காக, அதாவது கையில் தொடாத அந்த இணை உணவு அந்த குழந்தைகளுக்கு 6 மாதத்திலிருந்து 5 வயது முடியும் வரை இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு அந்த நோ டச் டெக்னிக் அதை சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து குறையாமல் இருக்கணும், சரியான எடையுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை உள்ளடக்கி மிஷினில் பேக் பண்ணுற அந்த முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அவர்களே அங்கு பணிபுரியும் அந்த மகளிரே அந்த கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வேறு இடத்தில் வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும். சத்துணவு வழங்கப்படுவது போல அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் 9 மாதம் பிரசவ விடுப்பு வழங்கிட வேண்டும். அங்கன்வாடி பணியாளருக்கு சீருடை சலவைப்படி வழங்க வேண்டும். பணிக்கொடையை உயர்த்தி வழங்க வேண்டும். பணியாளர்களாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியவர்களுக்கு மேற்பார்வையாளர்களாகவும், அதுபோல் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு பணியாளர்களாகவும் பதவி உயர்வு அளித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்க தரையில் உட்கார்ந்துதான் பணி செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு மேஜை நாற்காலி எல்லாம் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, திருநங்கைகளின் கணக்கெடுப்பு 11 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த அரசால் தற்போதுதான் தொடங்கப்பட்டுள்ளது. அதை முறைப்படுத்தி பிரிவுகளை குறிப்பிட்டு கணக்கெடுப்பை நடத்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருநங்கைகளுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கிட வேண்டும். உயர்கல்வி படித்து முடித்து போட்டித் தேர்வு எழுதி வேலைக்கு போகும் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடோ அல்லது ஏதாவது சலுகையோ வழங்க வேண்டும். ஒவ்வொரு திருநங்கையும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உத்தரவு வாங்கித்தான் வேலையில் சேர முடிகிறது. ஆகவே இந்த அரசு படித்த திருநங்கைகள் நலன் கருதி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3 பாலினர்கள் குறித்த உரிமைகள் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 14/5/2014 அன்று அறிவித்த தீர்ப்பின்படி 3 பாலினர்கள் சமூக பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்களாக 3 பாலினரை கருதக்கூடாது, கருதி அவர்களுக்கு தேவையான சமூக நலத்திட்டங்களை அளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதின் இங்கே மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு 3 பாலினருக்காக 8,750 பேர் கணக்கெடுக்கப்பட்டு அதில் அரசு நலத்திட்டங்களாக அடையாள அட்டை 6,563 பேர், குடும்ப அட்டை 2,540 பேர், இலவச தையல் இயந்திரம் 1,489 பேர், குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 515 பேர், இலவச வீட்டுமனை பட்டா 1,671 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு 3 பாலினர்கள் சுய விவரங்களை பதிவு செய்து கொள்ள சிறப்பு முயற்சியாக ஒரு செயலி 10 லட்சம் ரூபாயில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஆட்சி காலத்தில் 1,465 மூன்றாம் பாலினருக்கு மட்டுமே அடையாள அட்டை வழங்கப்பட்டு 3 பாலினருக்கு வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு 55,000 வீதம் 1 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டது. மோட்டார் பொருத்திய தானியங்கி தையல் மிஷன் வழங்குவதற்கு 75 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மாவின் அரசு April 15 மூன்றாம் பாலினருக்கான சிறப்பு விருதாக 1 லட்சம் ரூபாய் காசோலையும் சான்றிதழும் வழங்கி அவர்களை பெருமைப்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த வாரிய கூட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக கூட்டாமலேயே இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகள் நலனில் அக்கறை கொண்ட மாண்புமிகு அம்மாவின் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான நல வாரியத்தை அமைத்து இதுவரை 3 முறை மாற்றுத்திறனாளிகளுடைய நலத்திட்டங்களை ஆய்வு செய்து
இந்த ஆண்டு 667 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இங்கே அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அந்த வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறார். நாங்கள் 3 முறை நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டி நாங்கள் அமைந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கிறேன். ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் மாற்றுத்திறனாளி நபர் ஒருத்தர் அந்த வாழ்ந்து காட்டும் திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசுக்கும் பாலமாக இருந்தார். அந்த திட்டங்கள் செயல்படுத்துவது எளிதாக இருந்தது. அவர்களை அடையாளம் காண்வது, உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது என்று. ஆகவே மேற்படி களப்பணியாரர்களை மீண்டும் கிராமங்களில் பணியமர்த்திட வேண்டும். அதே போல் நம்முடைய உப்பு இலாக்க இடம் மத்திய அரசில் இருக்குது. அவங்க வந்து அரசுக்கு தரதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 குடியிருப்புகள் இருக்கிறாங்க, மீனவர்களும் ஆதித்திராவிட மக்களும். நாங்கள் தமிழக அரசுக்கு வழங்குகிறோம் என்று அந்த ஆணையர் கூறுகிறார்கள். அதுவே பிற்பட்ட நலத்துறையின் மூலிருந்தும் ஆதித்திராவிட நலத்து முறையிருந்தும் அந்த நிலத்தை வாங்கி அந்த ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி நகரத்திற்கு முதன் முதலில் குடிநீர் கொண்டு வந்த கோமான் ராவ் பகதூர் குருஸ்பர்னாந்த் அவர்கள் நினைவாக தூத்துக்குடியில் தமிழக அரசு மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும். அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவை அறிவித்து விழா கொண்டாடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக இந்த அரசுக்கு வைக்க விரும்புகிறேன். அவருடைய ஆட்சி காலத்தில் மாண்பு உறுப்பினர்கள் பல்வேறு திட்டங்களை வழங்கியதாக சொன்னார்கள். குறிப்பாக மகளிர் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்பட்ட உதவிகள் கடந்த திமுக ஆட்சியில் 2006-2011 6459 மாற்றுத்திறனாளிகளுக்கு 0.32 கோடி பராமரிப்பு தொகையும், 14081 மாற்றுத்திறனாளிகளுக்கு 4.87 கோடி உபகரணங்கள் மாற்று கருவிகள் வழங்கப்பட்டது. 2006-2011 அம்மாவுடைய ஆட்சி 2011-2016 வரை 16012 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3.05 கோடி பராமரிப்பு தொகையும், 29756 மாற்றுத்திறனாளிகளுக்கு 11.37 கோடி உபகரணங்கள் மற்றும் கருவிகள் வழங்கப்பட்டது. சென்ற ஆட்சியை விட கூடுதலாக 9583 மாற்றுத்திறனாளிகளுக்கு 2.73 கோடி பராமரிப்பு தொகையும், 15625 மாற்றுத்திறனாளிகளுக்கு 6.5 கோடி உபகரணங்கள் மற்றும் கருவிகள் வழங்கப்பட்டது. இது வந்து அதுக்கப்புறம் 2011-2016 மட்டும் 5 வருஷம் கம்பெனி பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2016-2017 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்த பின்னால் முதலமைச்சர் பதவியேற்ற பின்னால் 2570 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1.72 கோடி பராமரிப்பு தொகையும், 8133 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3.03 கோடி உபகரணங்கள் மற்றும் கருவிகள் வழங்கப்பட்டது. அதே போல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவிற்காக தனிநபர் உதவிகள் கடந்த திமுக ஆட்சியில் அதான் அந்த புதுவாழ்வு திட்டம், இப்போ புதுவாழ்வு திட்டமாக செயல்பட்டுருக்கு. 1,02,2016 1,53,39 மாற்றுத்திறனாளிக்கு நலிவுற்றோருக்கும் 82.75 கோடி தனிநபர் உதவியாக அந்த வாழ்ந்து காட்டுவோம்னு சொன்னீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 82 கோடி தான், அதில் 1,00,000 பேருக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 2011-2016 வரையில் பார்த்தீங்கன்னா 2,54,140 மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் நலிவுற்றோருக்கு 134.14 கோடி புதுவாழ்வு திட்டத்தில் தனிநபர் உதவியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியோட கூடுதலாக 1,04,101 மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் நலிவுற்றோருக்கு 51.39 கோடி புதுவாழ்வு திட்டத்தில் தனிநபர் உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா 2016-2017 இதுவரை பார்த்தீங்கன்னா 55,093 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவுற்றோருக்கு 8.27 கோடி புதுவாழ்வு திட்டத்திலும் தனிநபர் உதவி அளிக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் தெரிவித்துக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாற்றுத்திறனாளிக்கு அரசு வேலைவாய்ப்பிலே 3% இடஒதுக்கீடு தான் இருந்தது. அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த அரசு வேலைவாய்ப்பிலே எங்களுக்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அரசு 1% உயர்த்தி இப்பொழுது 3%லிருந்து 4% அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பிலே இன்றைக்கு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தங்கள் வயலில் மாண்புமிகு தெரிவித்துக்கொண்டேன். பிற்பட்டோர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பிற்பட்டோர் நலத்துறை ஆணையத்தை உறுப்பினர்கள் நியமித்து செயல்பட வைக்க வேண்டும். அதுபோல் தமிழகம் முழுவதும் சிறுபான்மையர் சொந்த இடங்களில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை பட்ட இடத்தில் ஆலயம் நடத்தி வருகிறார்கள். அதை புதுப்பிக்கும் போதோ இல்லை விரிவாக்கம் செய்யும் போதோ அவர்களுக்கு அனுமதி வழங்காத ஒரு நிலை இருக்கிறது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், இந்த மாற்றுத்திறனாளி நலன்களுக்காக எந்த அரசு சிறப்பாக செயல்பட்டது என்பது பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேலைவாய்ப்பிலே அந்த இடஒதுக்கீடு அம்மாவுடைய அரசிலே உயர்த்தி கொடுத்ததை சொன்னார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சொன்னார்கள், இந்த மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறுவதில் 60% அந்த ஊனம் இருந்தால்தான் பெற முடியும் என்கின்ற அந்த விதியை தளர்த்தி 40% இருந்தாலே அவர்களுக்கு வழங்கலாம் என்கின்ற ஒரு வரலாற்று உத்தரவை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அது கொடுத்திருக்கிறார் என்பதை பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். மாண்பு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்தை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல் அரசு வேலைவாய்ப்புகளிலும் பொது நிறுவனங்களிலும் 4% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையில்
அம்மாவின் அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பராமரிப்பு தொகையாக அறிவுசார் குறைபாடுகள் உடையோர், கடுமையான உடல் ஊனமுற்றோர், தொழுநோயால் பாதிக்கப்பட்டோர், தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு பராமரிப்பு உதவித்தொகையாக 1000-1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கி இந்த ஆண்டு 175,000 நபர்களுக்கு 313.23 கோடி ரூபாய் செலவில் இந்த பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக சேர்க்கப்பட்ட இதர பிரிவினருக்கும் உதவித்தொகை கூறி நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை ஒப்புதல் பெற்று 2,01,000 தகுதி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக 375 கோடி ரூபாய் உதவி செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படும் மாநிலங்களில் தமிழ்நாடு தி பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட் இன் இந்தியா என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உயரிய விருதை மாண்புமிகு அம்மா அவர்கள் 2013 பெற்று தந்தார்கள். அம்மாவின் வழியில் நடக்கின்ற இந்த அரசு மாற்றுத்திறனாளிகள் நலனில் அக்கறை கொண்டு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.